இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை சேலம் எட்டுவழிச்சாலை திட்டம் தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எட்டுவழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மத்திய அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. கர்நாடகாவின் தட்சிணா கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் காரணமாக ஒருவாரம் தாமதமாக பள்ளிகள் நாளை திறக்கப்படுகின்றன. அம்மாவட்டங்களில் கோடை விடுமுறை முடிந்து கடந்த வாரம் 27ஆம் தேதியே பள்ளிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடும் குடிநீர் பஞ்சம் காரணமாக பல பள்ளிகளை திறக்க முடியவில்லை. தண்ணீர் வசதிக்காக டேங்கர் லாரிகளை ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்ததால் ஒருவார கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது பல பள்ளிகளில் டேங்கர் லாரிகள் மூலம் நீர் கொண்டுவரவும் பிற பகுதிகளில் இருந்து தண்ணீர் பெறவும் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் ஜப்பான் நிறுவனம் மூலம் 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தொழில்துறை சார்பில் கல்வி கண்காட்சி நேற்று நடைபெற்றது. இதில் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, ஜப்பான் நிறுவனம் மூலம் புதுச்சேரியில் சாதாரண வேலை முதல் உயர்மட்ட வேலை வரை 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த இருப்பதாக கூறினார். இது தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக விருதுநகர் மாவட்டம் கௌசிகா ஆற்றில் கலக்கும் கழிவு நீரை நிறுத்தி மாவட்ட நகராட்சி ஆணையாளர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம் அதிகரித்துள்ளதாகவும் கௌசிகா ஆறு கழிவுநீர் கலந்து சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதாகவும் கடந்த 29ஆம் தேதி நியூஸ் 18 செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நகராட்சி ஆணையாளர் பார்த்த சாரதி, ஆற்றில் குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தேன் சேகரிக்க சென்ற பெண்மணியை கரடி கடித்து குதறியது. ஐயனார் கோவில் அருகே மலைவாழ் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் தனது மனைவி கருப்பாயை அழைத்துக் கொண்டு ராஜாம்பாறை வீட் வனப்பகுதியில் தேன் சேகரிக்க சென்றார். அப்போது கரடி விரட்டியதில் கணவனும் மனைவியும் மரத்தில் ஏற முயன்றனர். எனினும் கருப்பாய் தடுமாறி விழுந்தபோது அவரை கரடி தாக்கியதில் இடது கையில் 2 விரல்கள் துண்டாகின. இரத்த காயங்களுடன் தப்பியோட முயன்ற கருப்பாயை அவரது பின்தலையில் தாக்கிவிட்டு கரடி வனப்பகுதிக்குள் ஓடிவிட்டது. இதற்கு பின்னர் மரத்திலிருந்து இறங்கி வந்த சுந்தரம் தனது மனைவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். ஒசூரில் இரவு நேர ரமலான் தொழுகை முடித்து வந்தவர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராயக்கோட்டை ரிங் ரோட் பகுதியில் உள்ள மசூதியில் ரமலான் மாத தொழுகையில் ஈடுபட்டு இரவில் வீடு திரும்பிய 5 பேரிடம் 3 நபர்கள் கத்தியை காட்டி பணம் மொபைல் போன்களை வழிப்பறி செய்து தப்ப முயன்றுள்ளனர். அப்போது அவர்கள் சத்தமிட்டதால் ஓடி வந்த பொதுமக்கள் தப்பியோட முயன்றவர்களை விரட்டிச் சென்று பிடித்து ஒசூர் அட்கோ போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் உள்ள அன்னதான மடங்களை திறக்க வாய்ப்பே இல்லை எனவும் பக்தர்களை தினந்தோறும் அனுமதிப்பது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் கோவில் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். கோவிலில் உள்ள அன்னதான மடம் மூடப்பட்டதற்கும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்தும் தொடர்ந்து புகார் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சதுரகிரி கோவில் செயல் அலுவலர் சிவராம சூரியன், பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பூர்த்தி செய்யும் வகையில் மலைக்கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் மாவட்ட நீதிபதியின் பாதுகாவலராக பணியாற்றுபவர் தாக்கியதில் அரசு பேருந்து நடத்துனர் காயமடைந்தார். வழக்கம் போல் பணிக்கு வந்த நடத்துனர் வடிவடகன் திருவண்ணாமலை சென்னை பேருந்தில் பயணிகளுக்கு டிக்கெட் கொடுத்துள்ளார். பேருந்தில் பயணித்த மாவட்ட நீதிபதியின் பாதுகாவலராக பணியாற்றும் ரகோத்தமன் என்பவரிடம் அவர் டிக்கெட் கேட்டுள்ளார். அப்போது ரகோத்தமன் தான் காவலர் என்றும் டிக்கெட் வாங்க மாட்டேன் என்றும் கூறி பேருந்து பயண அடையாள அட்டை காட்டியுள்ளார். இந்த அடையாள அட்டை செல்லாது என நடத்துனர் வடிவடகன் கூறியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த காவலர் ரகோத்தமன் நடத்துனரை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். இந்த சம்பவம் அறிந்த ஊழியர்கள் பேருந்து இயக்காமல் அலுவலகத்தில் குவிந்தனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்.
அனந்தலை பகுதியைச் சேர்ந்த 35 வயதான லாரி ஓட்டுநர் ராஜா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனை அறிந்த அச்சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ராணிப்பேட்டை மகளிர் போலீசார் ராஜாவை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைத்த காவல்துறையினரை பொதுமக்கள் பாராட்டு மழையால் நினைத்தனர். திருப்பத்தூரிலிருந்து சேலம் செல்லும் சாலை பல மாதங்களாக குண்டும் குழியுமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கின. இதனை அறிந்த திருப்பத்தூர் கிராமிய காவல் ஆய்வாளர் மதனலோகன் தனது சொந்த செலவில் சக காவலர்களுடன் இணைந்து சாலையை சீரமைத்தார். லாரியில் கொண்டுவரப்பட்ட மண்ணை போலீசாரே மண்வெட்டியின் உதவியுடன் சாலையில் பள்ளங்களை நிரப்பினர். இதனை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரின் சீரிய முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி கடற்கரை கிராமத்தில் 10-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பல வீடுகளில் உள்ள உடைமைகள் கடல் அலைகள் இழுத்து சென்றதால் பொதுமக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். கடலரிப்பு தடுப்பு சுவரை தாண்டி ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததால் அங்கு தங்கியிருந்த மீனவர்கள் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். பொதுமக்களின் இந்த நிலை குறித்து அரசு அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை கண்ணகி நகரில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தந்தை மகன் உட்பட 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விஜய், சுதாகர் ஆகிய இருவரும் சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதை தட்டி கேட்டபோது அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஜய் தனது தந்தை கருணாநிதி மற்றும் நண்பர் சுதாகருடன் சேர்ந்து அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த மகாலட்சுமி என்ற பெண்ணையும் சதீஷ் என்பவரையும் கத்தியால் குத்தியுள்ளார். அதில் சதீஷ் உயிரிழந்தார். இதையடுத்து விஜய், சுதாகர், கருணாநிதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்ட பல வகையான வண்ண மலர்களை கொண்டு குறிஞ்சி முருகன் கோவிலில் சிறப்பு மலர் வழிபாடு நடத்தப்பட்டது. கோடை விழாவை முன்னிட்டு கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கடந்த 2 நாட்களாக மலர் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் கண்காட்சியில் வைக்கப்படும் மலர்களை கொண்டு குறிஞ்சிமலை முருகன் கோவிலுக்கு சிறப்பு வழிபாடு நடத்துவது போல் இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது. இதில் 1000-க்கணக்கான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று முருகனை வழிபட்டனர். வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு தனியார் ஹோட்டல் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலையை கற்றுக்கொள்ள இளைஞர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கரூர் மாவட்டம் கடவுர் அருகே உள்ள தம்மா நாயக்கனூரில் சிலம்பம், கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கும்மி உள்ளிட்ட பல்வேறு கிராமிய கலைகள் கற்றுத்தரப்படுகின்றன. தேவராட்டத்தை கற்றுக்கொள்ள இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உரிமை இசை ஒலிக்க வரிசையாக நிற்கும் இளைஞர்கள் அதன் இசைக்கேற்ப ஆடி அனைவரையும் கவர்ந்தனர்.